Hello friends, welcome to my channel. இப்போ பார்த்தீங்கன்னா மழை சீசனாக இருக்குது. ஸோ சளி வந்து எல்லாருக்குமே ரொம்ப ஈஸியாக பிடிச்சிருது. சளிக்கு ஏற்ற ஒரு நல்ல மருந்து பார்த்திங்கன்னா முள்ளு முருங்கை ரொட்டி தான். இந்த முள்ளு முருங்கை ரொட்டி வீட்லேயே எப்படி பண்ணலான்றது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி, இப்போ தான் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி மேலே இருக்க ஆல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போகிற வீடியோஸ் எல்லாமே உங்கள் மொபைலுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். வாங்க நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். முள்ளு முருங்கை ரொட்டி பார்த்திங்கன்னா சளிக்கு ஏற்ற ஒரு மருந்துன்னு சொல்லலாம். இந்த முள்ளு முருங்கை ரொட்டியில் பார்த்திங்கன்னா நான் முள்ளு முருங்கை இலை சேர்த்துருக்கேன், தூதுவளை இலை சேர்த்துருக்கேன். தூதுவளை இலை வந்து ஆப்ஷனல். தூதுவளை இலை கிடைச்சா கண்டிப்பாக சேர்த்துக்கோங்க. தூதுவளையும் சளிக்கு ஏற்ற ஒரு நல்ல மருந்து தான். அதோட மிளகு கொஞ்சம், உப்பு கொஞ்சம் சேர்த்து நல்லா இந்த மாதிரி கெட்டியாக அரைச்சி வச்சுருக்கேன். இந்த மாவில் பார்த்திங்கன்னா ஒரு உருண்டை எடுத்து தோசை கல்லில் போட்டு நல்லா தண்ணியை தொட்டு நல்லா பெருசாக தட்டி விட்டுறணும். நமக்கு எந்த ஷேப்புக்கு கைக்கு வருதோ ஸோ அந்த ஷேப்பில் தட்டி விட்டுக்கலாம். இந்த தள்ளுவண்டி கடைகள்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா நிறைய எண்ணெயை ஊற்றி அதில் போட்டு பொறிச்சு நல்லா பொஸ்ஸுன்னு எடுத்து கொடுப்பாங்க. நம்ம வீட்லேயே பண்ணுறதுனால நான் ரொம்ப ஆயில் சேர்க்க விரும்பலை. ஸோ அதனால் சின்ன ஒரு வடை மாதிரி தட்டி அதை சுற்றி லைட்டாக எண்ணெய் ஊற்றிக்கிறேன். இந்த மாதிரி மழை சீசனில் பார்த்திங்கன்னா குழந்தைங்களுக்கு சளி பிடிக்கிறதுக்கு நிறையா சான்சஸ் இருக்குது. ஸோ சாயங்காலமாக ஈவினிங் டைமிங்கில் ஸ்நாக்ஸுக்கு பதிலாக இந்த மாதிரி ஹெல்த்தியான முள்ளு முருங்கை ரொட்டியை வந்து சுட்டு கொடுங்க. ஆயில் ஊற்றிட்டேன். இப்போ ஒரு சைடு நல்லா வெந்துக்கிட்டு இருக்கு. ஒரு சைடு வெந்ததும் இந்த முள்ளு முருங்கை ரொட்டியை திருப்பி போட்டுடணும். பேக் சைடு நல்லா வேகட்டும், அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணுவோம். ரெண்டு சைடும் பரட்டி போட்டு பாருங்கள். நல்லா வெந்ததுக்கப்புறமா ஒரு பிளேட்டில் இதை ஷிஃப்ட் பண்ணிடலாம். இதே மாதிரி மிச்சமுள்ள மாவையும் இந்த மாதிரி ரவுண்ட் ஷேப்பில் சுட்டு கொடுக்கலாம், இல்லை குட்டி குட்டியாக வடை மாதிரி எண்ணெயில் போட்டு பொரிச்சும் கூட கொடுக்கலாம். நான் இன்றைக்கி நிறைய ஆயில் சேர்க்க வேணாம் அப்படின்றதுக்காக கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி ஒரு தோசை மாதிரி சுட்டு எடுத்திருக்கேன். இந்த முள்ளு முருங்கை ரொட்டியை நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக சளி வந்து சீக்கிரமே குணமாயிடும். தேங்க்யூ ஃபார் வியூவர்ஸ் அண்ட் சப்ஸ்கிரைபர்ஸ். தேங்க்யூ.